நம்மள நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு என்னன்னா, நிறைய விஷயத்துக்கு நம்ம ஏன் கேட்காம கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நான் இன்னைக்கு ஏன் இந்த வீடியோ போறேன்னா, நேத்து வந்து என்னோட ட்ரைனிங் அகாடமியில என்னோட ஃபேக்கல்ட்டி கூட பேசிட்டு இருந்தேன். அப்போ அவங்க வந்து ஆக்சுவலா ஒரு முஸ்லீம். அவங்கள்ட்ட கேட்டேன் நான், எதுக்காக அவங்க ஆக்சுவலாக பர்தா போடுவாங்க, பர்தா போட்டு கண் மட்டும் தான் தெரியும் அவங்களுக்கு, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உள்ள முஸ்லீம். அவங்கள்ட்ட நான் கேட்டேன், எதனாலம்மா இந்த பர்தா போடுறீங்க அப்படின்னு கேட்டால், அவங்க சொன்னாங்க, தெரியல சார், எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க போட்டேன் அப்படின்னு. சரி, உங்கள் அப்பா அம்மாட்ட ஏன் இதெல்லாம் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, அவங்க நான் நான் கே நான் ஒரு வாட்டி கேட்டிருக்கேன் சார், பட் ஆனால் அவங்க சரியான பதிலே சொல்ல. அவங்க சொன்னாங்க, நம்ம முன்னோர்கள் எல்லாருமே நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் நீயும் இதை தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இதுதான் ஒரு பெரிய தப்பு. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அது ரிலிஜியனாக இருக்கலாம், இல்லை சில பேர் சொல்லுவாங்க, உங்கள் அப்பா எப்படி ஒரு கவர்மெண்ட் வேலையில் சந்தோஷமா இருந்தாரோ அதே மாதிரி தான் நீ ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படி, எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு நீயும் உங்கள் அப்பா அம்மா தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி சில பேர் வளர்க்குவாங்க. சில பேருக்கு கார்பரேட் கம்பெனி இல்லை பையன் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசைனால அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் நான் எல்லாத்தையுமே சொல்ல, சில பேர் அப்படி இருக்காங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் ஆகட்டும், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், உங்கள் எல்டர்ஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலும் நீங்கள் இது தான் பண்ணும் அப்படின்ட்டு நீ சொன்னால், நான் ஏன் இது பண்ணணும், இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு க்வெஸ்சன் கேட்டு பழகுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஏன்னா இப்போ அட்வைஸ் பண்ணுற நிறைய எல்டர்ஸ்க்கு அவங்க ஏன் அதை பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி நீங்களும் இருக்க வேணாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இப்போ ரிலிஜனாகவே இருக்கலாம், சில பேருக்கு நிறைய பேருக்கு நான் எந்த ரிலிஜனும் தப்பாக சொல்லலை, பட் ஆனால் எந்த ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடியும் அது நம்ம ஏன் பண்ணுறோம், எதனால் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேளுங்க. நிறைய பேர் விட தெரியாமல் மழுப்புவாங்க. ஸோ திரும்ப திரும்ப கேளுங்க, உங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா கேளுங்க. நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில்தான் போய் வேலை செய்யணும் அப்படின்ட்டு யாரை சொன்னால் அதுக்கும் கேளுங்க, நான் ஏன் அந்த மாதிரி தான் செய்யணும், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேளுங்க. ஸோ இப்படி அந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணமே, ஐ வாண்ட் யங்ஸ்டர்ஸ் டு ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ் டு த எல்டர்ஸ். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற கண்மூடித்தனமான வேலையை நீங்களும் பண்ணக்கூடாது அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஆஸ்க் லாட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இன் ரிலிஜன், என் கல்ச்சர், எனிதிங், ஜாப், எதுவாக வேணால் இருக்கலாம். பட் ஆனால் அதுக்கான கரெக்டான லாஜிக்கான ரீசன் அவங்க சொல்லிட்டாங்கன்னா யூ கேன் ஃபாலோ தட், ஆர் எல்ஸ் டோன்ட் ஃபாலோ எனிதிங் பிளைண்ட்லி. தட்ஸ் மை சஜஷன் அண்ட் தட்ஸ் மை அட்வைஸ். ஸோ லேர்ன் டு ஆஸ்க் வை அண்ட் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் வை தே ஆர் டூயிங் இட். ஸோ தட்ஸ் இட், டன்.